ஹாய் வியூவர், பூரண கொழுக்கட்டை செய்யும் முறை. ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி மூணு கை அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவை மூணு கை போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு மாவோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்தோன்னா அரை டம்ளர் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் 50 கிராம் ஒரு கலையில் போட்டு பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு, ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை தண்ணியில் 20 நிமிஷம் இப்படி ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 9 எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 7, ஏலக்காய் ஒரு 3, இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. வறுத்த வெள்ளை எள் ஒரு மிக்சி ஜாரில், எள், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், இந்த நாலையும் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. அரை மூடி தேங்காயை நல்லா அப்படி துருவி வச்சுக்கோங்க. வெல்லம் 1/4 கிலோ. இப்போ வெல்லத்தை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு கொழக்கட்டைக்கு பூரணம் செஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வெல்லத்தை ஓரளவுக்கு கரைஞ்சி லேசாக பொங்குனா போதும், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு வடிகட்டில் வடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஊற வச்ச பாசிப்பருப்பை கடையில் போட்டுக்கோங்க. தேங்காயவும் அதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் நைஸாக அரைக்க வேணாம், 1-2 அரைச்சா போதும். வறுத்த எள், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, ஏலக்காய், இந்த பொடியை நல்லா போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. காய்ச்சி வச்ச வெள்ளை பாகுவை அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அதோட ஈரச்சத்து கொஞ்சம் போட்டும். கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை ஒரு வாழையில எடுத்து இப்படி தடவிக்கோங்க. மாவை இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தட்டிக்கோங்க. கொழக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தட்டி இந்த ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் பூரணத்தை ஓரளவு கம்மியாக வைங்க. இந்த அளவுக்கு வச்சா போதும். இந்த மாதிரி மூடி லைட்டாக அழுத்தி விடுங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் நல்லா அழகாக இந்த மாதிரி வந்துடும்.
இன்னொரு மெத்தடு, பூசரை இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி ரவுண்டாக வச்சு தட்டிக்கங்க. பூரணத்தை கொஞ்சம் வச்சு மெதுவாக இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இட்லி தட்டில் கொழுக்கட்டையில் இந்த மாதிரி மாவு அடுக்கி வச்சு ஒரு 25 நிமிஷம் வேக விடுங்க. இருபத்தி நிமிஷம் பிறகு நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.